யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேளவர் தந்தது. ஞானமே வடிவாகிய பழனி தண்டாயுதபாணியின் தனிப்பெரும் கருணையினால் ஐ ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி பசியில் இன்று நாம் புசிக்க இருப்பது சிவகங்கை மாவட்டம். சிவகங்கையிலிருந்து 33 கிலோமீட்டர் தொலைவில் கண்டரமாணிக்கம் என்னும் ஊர் அருகில் பெருச்சி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில், பெருச்சி கோவில். கிபி 12ஆம் நூற்றாண்டில் குலசேகர பாண்டியனால் கட்டப்பட்ட இக்கோவில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பத்தூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சுகந்தவனேஸ்வரர் ஆண்டபிள்ளை நாயனார் சமீபவள்ளி அம்பாள் திருக்கோவில். வாசனை மிக்க வனத்தில் சுயம்புவாய் வாசம் செய்வதால் சுகந்தவனேஸ்வரர் என பெயர் பெறுகிறார். சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் டிஎஸ்கே மதுராந்தகராட்சிக்கு ஆளுக்குட்பட்ட இத்தலகத்தில் எழுந்தியுள்ள ஸ்ரீ சுகந்தவனேஸ்வரர் சுயம்பாக காட்சியிருக்க சுயம்பலிங்கத்திலும் இங்கு நீரோட்டத்தில் இருக்கிற விசேஷம். ஆனால் திருச்சி திருவானைக்காவலில் நீரோட்டத்தை பார்க்கலாம், இங்கே பார்க்க முடியாது. ஏன்னா சுற்றாலையில் வந்து கல் பாவி இருக்கிறனால இந்த செய்தியை வந்து பின் வந்த சந்தேகத்துக்கு வந்து கோயிலை பற்றி 36 கல்வெட்டுருக்குன்னு 36 கல்வெட்டுக்களில் இறைவனிக்கிட தண்ணியுடைய இசை நமக்கு தெரிவிக்குது. இது கிபி 12ஆம் நூற்றாண்டில் குலசேகர பாணியில் கட்டப்பட்ட கோயில். கிட்டத்தட்ட கோயில் காலம் 800 வருஷமாக இருக்குது. மன்னிமரம் சிவலிங்கம் வரவழைத்த விழுந்தொழால் வாரத்தில் 63வது பிரிவில் இந்த தலமான இடம்பெற்றுருக்கு. ஒரு வணியப்பன் திருமணம் இந்த தலத்தின் நடந்ததுக்கு சாட்சியாக அந்த வணியப்பன் மதுரை மீனாட்சி கேட்டுக்கொண்டு வந்திருக்கு. இன்னங்க அந்த வணியப்பெண்ணுக்காண்டி உள்ள சிவலிங்கம் பழைய வன்னிமரம் பழைய கிணறும் மூன்றும் அந்த வணியப்பெண்ணுக்காண்டி மதுரை கோயிலில் சாட்சியம். மணிமுத்தார் சேத்திர பட்டங்கம் தட்சிணாமதிக்கு அப்புறம் பாடலில் இந்த சாமியைத்தான் கொடுக்கணும். அந்த மணிமுத்தார் தொடர்ச்சி கோயிலுக்கு சைடில் ஓடிவிடும். அம்பிகையின் பெயர் பெரிய நாச்சியார் சமீபவல்லி. காலப்போக்கில் பெரிய நாச்சியார் என்னும் பெயரால் கோவிலும் ஊரும் அறிய பெற்றன. அதுவே பெருச்சி கோவில் என மறுவிற்று. நம சிவாய சதுர்பதி அட்டாபதனாபதி சகசிரமோஹ்யோமன் நித்யானந்தகிரே வராபைகரே சௌந்தரே ரத்னாகரே நீதூதாகலகோரபாவநகரே பிரத்யக்ஷமகேஸ்வரே பிராலாயாச்சல வம்சாபாவநகரே காசீபர ஈஸ்வரிபிட்சாந்தேகி கிருபாபலம் மலகிரி மாதன்ன பூர்ணேஸ்வரி. காரணம் அப்படி இங்கே அனைத்து சிவாலயத்திலும் அம்பாள் சனி தென் திசையை நோக்கி தான் இருக்கும். ஆனால் சிவன் எப்படி கிழக்கு நோக்கி இருக்கு, அம்பாளும் கிழக்கு நோக்கி. சுயம்புலிங்கத்துக்கு இடதுபுறம் அஷ்டதிக் பாலர்களில் வாயு மூலையில் ஈஸ்வரனுக்கு இடதுபுறம் கிழக்கு நோக்கி இருக்கிறது விசேஷம். கிழக்கே பார்த்த அம்பாளுக்கு நந்தி இருக்கிறது விசேஷம். சுயம்புலிங்கமும் அம்பாலும் ஒரே கிழக்கு திசையை நோக்கி இருக்கிறதுனால இதை நம்ம ஒரு கல்யாண கோலம் சொல்லலாம். தலமரம் வன்னி, தீர்த்தம் கிணற்று நீர். ஆலயத்தின் உள்ளே சென்றதும்
இடப்புறம் வன்னி மரத்தின் கீழ் விநாயகர் வீற்றிருக்கிறார். பக்ரதுண்ட மகாகாஜ சுடகோடி சமத்ரபா நிர்விக்கினம் குருபே தேவோ சர்வகாட்சே சர்வதா கரத்த கதிரீசூதக பனஜேஷுக மோதகம் பாலசூட்ச பிரபாகரம் வந்தே பாலகநாதிபம். சுகந்தவனேஸ்வரர் கருவறையை அடுத்து அர்த்த மண்டபம் உள்ளது. மகா மண்டபத்தில் சமயக்குறவர் நால்வர் வடக்கு நோக்கியவாறு வீற்றிருக்கின்றனர். சுவாமியின் வலப்புறமாக தென்முகக் கடவுளும் இடப்புறமாக துர்கையும் சண்டிகேஸ்வரரும் வீற்றிருக்கின்றனர். திருச்சுற்றில் விநாயகர், வள்ளி தேவானையுடன் முருகர் தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. சுகந்தவனேஸ்வரர் சன்னதியின் இடப்புறத்தில் காசி பைரவர் நவபாஷான மூர்த்தமாக மேற்கு நோக்கியவாறு தனி விமானத்துடன் கூடிய சன்னதியில் காட்சியளிக்கிறார். போகரால் உருவாக்கப்பட்டவர் என சொல்லப்படுகிறது. இங்கு வீற்றிருக்கக்கூடிய காசி பைரவர் வந்து ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழனி தண்டாயுதபாணியை போலவே போகரால் நவபாஷணத்தால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விசேஷம் என்னென்னா, அங்கே பழனியில் எப்படி தண்டாயுதபாணி வீற்றிருப்பாரோ அதே போல் கரத்தை இடுப்பில் வைத்துக்கொண்டு இங்கே பைரவர் காட்சி தருகிறார். நவபாஷணம் முடிக்கப்படாத நிலையில் இருக்கிறதுனால இங்கே சுவாமிக்கு சாத்தப்படுகிற வடமாலை பிரசாதமாக யாருக்கும் இங்கே கொடுப்பதில்லை. அதனால் அந்த வடமாலை என்ன பண்ணிடுறாங்கன்னா, மேலே இருக்க கூரையில் போட்டுடுறாங்க. அந்த வடமாலையே எந்த பறவைகளோ இல்லை எந்த உயிரினங்களோ அதை வந்து தொடர்றது கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு 10 மணி நேரம் ஒரு 12 மணி நேரம் கழித்து அந்த பிரசாதத்தை பார்த்தா அந்த பிரசாதம் வந்து நீல நிறத்தில் மாறிடுதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப விசேஷமான பைரவருங்க, எல்லாரும் தரிசிக்க வேண்டிய ஸ்தலம். 1990 பதிவு செய்யப்பட்ட பைரவரின் அரிய புகைப்படத்தையும் தகவல்களையும் சேமித்து வைத்திருந்த தமிழக வரலாற்று ஆய்வாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ரா கலைக்கோவன் அவர்களுக்கு ஐ பக்திபசியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பைரவருக்கு 8 திருக்கைகள், வலமுன் கையில் வாள், பின் கைகளில் சூலம், பாம்பு, அங்குசம், இடமுன்கையில் அட்சய பாத்திரம், பின் கைகளில் உடுக்கை, சம்பாசுரன், அறுபட்ட தலையொன்றை முடிக்கற்றையை பிடித்து தூக்கிய நிலையில் காட்சி தருகிறார். கழுத்தில் மாலைகளுடன் மிக அரிதாகவே சிவபெருமானின் அணிகலனாக காட்சி தரும் பன்றிக் கொம்பு, இடத்தோளில் இருந்து முழங்கால்கள் வரை தொங்கி வலத்தொடையின் பின்னால் மறையும் கபால மாலை, இரு தொடைகளையும் பின்னி வளைத்த நிலையில் பாம்பு அமைய, செவிகளில் குண்டலங்கள், தலைக்கு பின் ஒளிவட்டம் பைரவரை சுற்றி அமைந்திருக்கிறது. திருவாசியின் வழக்கீழ் பகுதியில் 3 ஆண் வடிவங்களுள் 2 அமர்ந்த நிலையிலும் 1 ஆடர் கோலத்திலும் அமைந்திருக்கிறது. கலைஞர்களுள் ஒருவர் தாளம் இசைக்க மற்றவர் குடமுழவு வாசிக்கிறார். திருவாசியின் இடப்புறம் நாய் ஒன்றுடன் உள்ள ஆடவரின் வழக்கை அதன் முதுகை தடவிவிடும் மெய்ப்பாட்டில் அமைய, இறைவனது இடக்கையில் இருந்து தொங்கும் தலையின் தசைப்பகுதியை சுவைக்குமாறு நாய் தாவிய நிலையில் காட்சி தருகிறது. அதன் முன் பாதங்களின் மேல் முழவொன்றை வைத்து முழக்கி மகிழ்பவராய் அமர்ந்த நிலையில் ஒருவர் காட்சி தருகிறார். காசி பைரவரின் சிலையில் நவபாஷானம் அதன் வீரியத்தன்மையில் நிலைத்திருப்பதால் பைரவருக்கு அணிவிக்கப்படும் வடைமாலை மற்றும் தீர்த்தம் ஆகியவற்றை பிரசாதமாக கொடுப்பதில்லை. வடைமாலையை சன்னதிக்கு மேல்தளத்தில் போட்டுவிடுகிறார்கள். அதிசயமாக இதை பறவைகளும் சாப்பிடுவதில்லை. அபிஷேக தீர்த்தம் பக்தர்கள் தொட முடியாதபடி கோயிலுக்கு வெளியே விழுமாறு அமைக்கப்பட்டிருக்கிறது. பௌர்ணமி அன்று மாலையில் பைரவருக்கு சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. தேய்பிறை அஷ்டமியில் வடைமாலை அணிவித்து
பாலபிஷேகம் செய்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். இவரது சன்னதி முன்மண்டபத்தில் இதே வடிவத்துடன் மற்றொரு பைரவரும் கற்சிலையில் காட்சி தருகிறார். லோகேட்சரக்ஷாகரம் நிர்வாணம் சுலவாகனம் ஆனந்த கோலாகலம் வந்தே பிசாசநாதபடிக்கும் ஷேத்தக்ஷபாலம் சிவம் சுலவாகலாய வித்தகே சூலகத்தாகி தேமகே தன்னோ வைரவ பிரஜோதயாது. இது இச்சன்னதியில் எழுந்துள்ள வைரவர் நவவாசனத்தில் நபர். பள்ளியில் முருகன் எப்படி போரால் செய்யப்பட்டதோ அதே போரால் நவபாசனத்தில் செய்யப்பட்ட வைரவர். பள்ளி முருகன் மேலே போட்ட அனைத்து பொருளும் சாத்தினா அனைத்து நோய்கள் தீரும். அங்கே நவபாசனம் முடிக்கப்படாமல் இருப்பதனால மேலே போட்ட எந்த பொருளையும் பயன்படுத்த அனைத்தும் பாய்ச்சினார். வைரவருக்கு இருந்த வடமாலை சாத்தின பலன்கள் வச்சு வட புலுகிராம் மன்னா அந்த வடையை கோபுரத்தில் போட்டால் காக்காளியோட அந்த வடையை சாப்பிடாது. சாமியுடைய பின்பகுதியில் தீபம் பார்க்கும்போது கவனித்து பார்த்தீங்கன்னா இடுப்பில் கை வச்சுட்டு பழனியானின் இந்த தோற்றத்தில் அதே தோற்றத்தில் வைரவ இருக்கும். எல்லா சிவாலயத்திலும் வைரவன் தென் திசை நோக்கி இருக்கும். ஆனால் பழைய சிவாலயத்தில் மேற்கு நோக்கி இருக்கிற வைரவன் இருக்கும். ஆனால் நவபாசனத்திலே மேற்கு நோக்கி இருக்கிற வைரவர் உலகத்திலே இங்கே மட்டும்தான். ஏன் இங்கே வந்து நவபாசன வைரவர் வர காரணம் என்றால், பக்கத்தில் மிகப்பெரிய குருஸ்தலம் பட்டமங்கலம், மதுரை சுந்தரரே தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு ஆறு கார்த்திகை பெண்களுக்கும் அட்டமாதி உபதேசம் பண்ண இடம் பட்டமங்கலம். பட்டமங்கைய மங்களத்தன்மையான தான் ஊர்பேரே பட்டமம். அந்த தட்சிணாமூர்த்தியை வந்து போரை வந்து அட்டமாசித்தி பெறுவதற்காக இங்கே கிழக்கு கடை சாலிலேருந்து மதுரையம்பதி வரைக்கும் வந்து கதம் போகணும். இங்கே வந்து அசுரர் தொல்லைகள் அதிகமாக இருக்கிறனால தட்சிணாமூர்த்தியிட்டேருந்து போரை அட்டமாசித்தி பெறுவதற்கு இந்த அசுரர் போகிற போருக்கு தொந்தரவுனாங்களோடு தனக்கு பாதுகாப்பாகவே போரால் சாதிக்கப்பட்டதான் இங்கே வைரவர். வைரவர் சன்னதியின் பிற்புறம் வன்னிமரத்தின் கீழ் தனியாக காட்சி தருகிறார் சனி பகவான். பைரவரின் சீடராக போற்றப்படுகிறார். இவர் பைரவரை எப்போதும் தரிசித்துக் கொண்டிருப்பதாக ஐதீகம். இவருக்காக பைரவர் பின்புற முருமுகத்துடன் காட்சி தருகிறார். பக்தர்கள் பின்புற முகத்தை பார்க்க முடியாது. நீலாஞ்சல சபாபாசம் மார்த்தாண்ட சம்பூதம் நல்ல மாமி சனீஸ்வரம் பங்கு பாத்தாய வத்தகே காக்கத்வஜாய தேமகே தன்னோகம் மந்த பிரஜோதயாது. இச்சன்னதியில் இருந்துள்ள சனி பகவான் வந்து திருநாளருக்கு சமமான சமயம் செய்கிறார். ஏழரை சனி, ஜென்மச்சனி, அர்த்தாசம் சனி போன்ற சனியார் பாதிக்கப்பட்டோர் இத்தலத்தில் இருந்துள்ள சனி பகவானுக்கு அபிஷேகம் ஆராதனை மற்றும் அர்ச்சனை செய்தால் பகவானால் பிடிக்கப்பட்டவர் அதிலிருந்து விடுபட பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. இத்தலத்தில் சனிபகவான் வந்து வன்னிமரத்தில் இருப்பது விசேஷம். வன்னிமரத்தில் மகாபகவனிலும் சனிபகவான் இருக்கிற ஒரே ஸ்தலம் இங்கு மட்டும்தான். 1996 கும்பாபிஷேகம், முதல் கும்பாபிஷேகம் செஞ்சான். 1000 வருஷத்துக்கு பிறகு நாட்டார்களையும் நகரத்தார்களையும் கிராமங்களையெல்லாம் வைத்து ஒரு பொருள் திரட்டி இந்த சிதைந்த இடங்களை எல்லாம் சரி செய்து கட்டினோம். மிக பழமையான கோயிலாக இருந்தாலும் இது வளர்ந்து வருகின்ற கோயிலாக இருக்கிறது. அதனால் 2008 பிறகு ஒரு கும்பாபிஷேகம் செய்வதற்காக இருக்கின்றோம். அந்த கும்பாபிஷேகத்தில் இங்கே இருக்கின்ற சில இன்னும் அது முறையாக அழகாக செய்ய வேண்டிய இடங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. அதில் செய்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். அதை செய்த பிறகு இந்த கோவில் இன்னும் சிறந்து விளங்கும், இன்னும் பக்தர்கள் அதிகமாக வருவார்கள் என்பது நிச்சயம். அதனை ஒட்டி ஒரு வைரவா மண்டபம் என்ற ஒரு மண்டபத்தை கட்டியிருக்கின்றோம். ஏனென்றால் வைரவருக்காக வருகின்றவர்கள், குலதெய்வம் கும்பிடுகின்றவர்கள், வந்து சனிப்பெயர்ச்சி நேரத்தில் அதிகமாக வருகின்றவர்கள் எல்லோரும் கூட்டமாக வரும்போது அந்த வைரவா மண்டபத்தில் தங்கலாம் என்று நாங்கள் முடிவெடுத்து இந்த மண்டபத்தை கட்டியிருக்கின்றோம். அந்த மண்டபம் இன்றும் இன்னும் ஒரு சில மாதங்களில் திறக்கப்பட இருக்கிறது. சில மாதங்களில் திறக்கப்பட இருக்கிறது. அது திறந்தவுடன் பக்தர்கள் தங்கலாம், தங்களுடைய வந்து ஓய்வெடுக்கலாம், அமைதியாக இங்கே இருந்து சுவாமி கும்பிடலாம். அனைத்தும் வசதிகளும் அங்கே இருக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இன்னும் அது திறக்கப்படுவதற்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் இருக்கிறது. பக்தர்கள் இன்னும் அதற்கு உதவி செய்வதற்கு முன் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான்.
கோவிலுக்கு செல்வோம். சுகந்தவனேஸ்வரர் ஆண்டபிள்ளை நாயனார் உடனுரை சமீபவள்ளி அம்பாள் அருளால் அனைத்து சுகங்களையும் பெறுவோம்.